குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன் டிராவல்.com. கலக்கலான ஹாஸ்பிடல் டிராமா, ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், ஹார்ட் பீட், இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு சித்தர் பீடத்தை பார்க்க போறோம். ஹார்ட் ஆஃப் த சிட்டியில வடபழனி கிட்ட, அங்க பாத்தீங்கன்னா கோபுரம் தெரியும். இப்போ வாங்க நம்ம போய் பார்க்கலாம். பரஞ்சோதி பாபா, இப்ப அவர் ஃபர்ஸ்ட் வாழ்ந்த இடத்துக்கு நம்ம போவோம். வாங்க, அவங்க வாழ்ந்த இடத்துக்கு இப்ப நம்ம உள்ள வந்துட்டு இருக்கோம். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா காய்கறிகளா இருக்கும், ஏன்னா இங்க டெய்லியுமே வந்து அன்னதானம் வந்து பகிரப்படுது. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவரு ஐயா இருந்த இடத்துக்குள்ள நம்ம போவோம். ரொம்ப வருஷம் ஐயா அங்கதான் இருந்தாரு. திரு இளையராஜா அவர்கள், அதுக்கப்புறம் திரு ட்ரம் சிவமணி அவர்கள், அதுக்கப்புறம் விவேக் சார் அவர்கள், அது மாதிரி நிறைய சினிமா பிரபலம் வந்திருக்காங்க. திரு பாஸ்கர் அவர்கள், வையாபுரி அவர்கள், அவங்கெல்லாம். ஸோ வாங்க உள்ள போலாம். இவங்க தான் ஐயா, உள்ள வாங்க. இடத்துல தான் அவர் வந்து வாழ்ந்தாரு. முதல்லலாம் அவர் வந்து ஒத்தக்கால் தாத்தான்னு சொல்லி சொல்லுவாங்க. வடபள்ளி கோவில்லேயே தான் வந்து நின்றுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப வற்புறுத்தி, அதுவுமே வந்து திரு இளையராஜா அவர்கள் வந்து இங்கே வந்தபோது அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் ரொம்ப பிரபலமானார். ஆனால் அவருக்கு பிரபலம் தேவைப்படல பரஞ்சோதி பாபாவுக்கு, மக்களுக்கு உங்களுக்கு தான் தெரியும்ல, பிரபலம் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தார். இப்போ அவர் ஜீவசம்பாந்தி ஆன பிறகு அவரோட திருவுருவம் படம் ஃபுல்லாக வச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட அழகான திருவுருவம் இருக்கும். இது வந்து ஐயா வாழ்ந்த சேர். இது ஃபுல்லாக இங்கே தான் அவர் உட்காந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர், நிறைய பணக்காரங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன், வருவாங்க, பிரசாதம் வாங்குவாங்க, அப்படியே போயிடுவாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உங்களை கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்து நான் அவரோட ஜீவசமாதி இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறேன். இப்போதைக்கு வடபழனியில நீங்க முருகனை வந்து தரிசிக்க வரும்போது கண்டிப்பா நீங்க வந்து பரஞ்சோதி பாபாவையும் வந்து தரிசிக்க வரணும். அதுக்காக தான் நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க ஐயாக்கு வந்து தினமும் பூஜை நடக்கும், தினமும் வந்து அன்னதானம் வந்து நடக்கும். திரு விஸ்வநாதன் அவர்கள் அங்க இங்கே இருந்து ஐயாக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அவர் இப்ப உங்களுக்கு ஆர்த்தி எடுப்பாரு. கண் குளிர அந்த ஆர்த்திய பாருங்க. ஐயா வந்து எல்லாருக்கும் பூ கொடுத்த மறு நிமிஷம் பிஸ்கட் பேக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து பிரெட்டு கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஐயா வந்து எப்பவுமே அவர் ஜீவசமாதி ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்தே இருந்த வழக்கம். நீங்களுமே கண்டிப்பாக வாங்க, மக்கள் எல்லாரும் கண்டிப்பாக வாங்க. நல்ல ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக இருங்க. இதுதான் திரு விஸ்வநாதன் அவர்கள். இவர் தான் வந்து கோவிலில் இங்கே ஆர்த்தி பண்ணிட்டு ஐயாவுக்கு நிறைய சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லோரும் வந்து ஐயாவை வந்து வேண்டிக்கோங்க, எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்பாங்க, எடுக்க முயற்சியில் வெற்றி பெறுவாங்க. நிறைய பேர் பிரபலங்கள்லாம் வந்திருக்காங்க. சரியாகவும் நிறைய ஐயா கோயிலுக்கு நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் எல்லோரும் அதுமாதிரி நிறைய பண்ணணும் அன்னதானத்துக்காக இருக்காங்க. தினந்தோறும் டீலாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும். அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளும் நீங்கள் செய்யுங்க. இப்போ வெளியில் இன்னொருத்தரை நான் காமிக்கிறேன், அவர் தான் தினமும் இங்கே சமைக்கிறாரு. வாங்க பாப்போம். அன்னதானம் வந்து காலையில் 11 மணிலேருந்து 10 மணிக்கே செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. காமிங்க அந்த அண்டா, பெரிய அண்டா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்.
இதுதான் திரு மாணிக்கம் அவர்கள். காலையில கஞ்சியும் குடுக்கறாங்க, நிறைய பொதுமக்கள் இங்க வாங்கிட்டு போவாங்க. இன்னைக்கு என்ன சாதம்னா இனி கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பாருக்கு 12 மணில இருந்து நீங்க வந்தீங்கன்னா சூப்பரா சாப்பிட்டு போலாம். காய் வெட்டி அங்க பாருங்க, இவங்கெல்லாம் காய் வெட்டி குடுக்கறாங்க ஐயாக்கு, எப்பவுமே சேவை செய்யறாங்க. சோ பக்தர்கள் நீங்களும் கண்டிப்பா இங்க வரணும். இந்த படிக்கட் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து ஐயாக்கு பிடிச்சமான ஒரு படிக்கட்டு. ஏன்னா யார் இங்க வந்தாலுமே ஐயா முதல்ல சொல்றது என்னன்னா, இந்த படிக்கட்ல போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா இங்க உட்காந்தாலே வந்து ஒரு திருப்தியா ஒரு ஆசுவாசப்படுத்திப்பாங்க. அதுக்கப்புறம் தன்னோட பிரச்சனைகளை வந்து எப்படி கையாளுவது அப்படின்னு ஒரு மன அமைதி அடைவாங்க. அதனால கண்டிப்பா இங்க உட்கார சொல்லுவாங்க. நீங்க வந்தீங்கன்னா இந்த படிக்கட்டையும் மிஸ் பண்ணாதீங்க. படியில உட்காந்து எல்லாரும் ப்ரேயர் பண்ணா அவங்களுக்கு விஷயம் பாசிட்டிவா மாறும். எல்லாமே எல்லாருக்கும் வந்து உடல் ரீதியான ப்ராப்ளம், பொருளாதாரம் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணிடுவோம். பரஞ்சோதி பாபா எல்லாரும் ஆரோக்கியமான ஒரு லைஃப் அமைச்சு கொடுக்குற பாபா. அதனால பரஞ்சோதி பாபாவை பார்க்க வந்தீங்கன்னா தரிசனம் பண்ண வரும்போது கண்டிப்பா இந்த படிக்கட்டுக்கு வாங்க. அப்புறம் நிறைய பூனைக்குட்டிங்களா இருப்பாங்க வேற. பரஞ்சோதி பாபா வந்து இருக்கிற காலத்துல இருந்து இவங்களும் இங்க கடை வச்சிட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஐயாவை பத்தி சில வார்த்தை. ஐயா ரொம்ப வருஷமா வெளியிலேயே நின்றுட்டு இருந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு உள்ள வந்தப்போ ஐயாவை டெய்லி எல்லாருமே வந்து தரிசனம் பண்ணுவாங்க. சொல்றது வேண்டது எல்லாம் அவர்கிட்ட வந்து நம்பிக்கையா வந்து வேண்டிட்டு போறவங்க எல்லாம் சக்சஸ் ஆயிருக்கு நிறைய பேருக்கு. அதே போல அன்னதானம் அமாவாசை பௌர்ணமி கிட்டிக்கு அன்னைக்கு அமாவாசை நடந்துட்டே இருக்கும். டெய்லி கஞ்சி ஊத்துவாங்க ஐயா கோயில்ல. டெய்லி அவரை பார்க்காம நான் கடையை திறக்கிறது, அவரை பார்த்துதான் கடையை திறக்கிறேன். சாப்பாடு ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு தோணி இருக்கும், கண்டிப்பா ஐயா வந்து பாருங்க. நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு shreemurugantravel.com. கலக்கலான ஹாஸ்பிடல் டிராமா, ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.